ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 செவன் பாயிண்ட்ஸ் டிகிரீஸ் ஆகி 0.21% டூ ஒன் பர்சன்ட் நெகட்டிவ்ல செவன்டீன் தௌசண்ட் செவன் லெவனில் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்க்குறப்போ என்டிபிசி கோல் இண்டியா பவர் கிரிட் சன்ஃபார்மா அண்ட் ஐஒசி அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஹெச்டிஎஃப்சி கொட்டாக் மைத்ரா பேங்க் ஏஷியன் பெயிண்ட் அல்ட்ரா டேக் சிமெண்ட் அண்ட் ஐச்சா அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ நாட் பாயிண்ட்ஸ் ஆகி பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் நெகட்டிவில் தேர்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி த்ரீலாம் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டோட டாப் கேனர்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எஸ்பிஐ ஏயு பேங்க் பிஎன்பி அண்ட் ஃபெட்ரல் பேங்க் அண்ட் இதை டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ கொட்டாக மந்த்ரா பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் ஓகே ஃபர்தர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபர் லிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோட அப்டேட்டை அப்டேட்டாக பார்க்கலாம் ஆக்சுவலாக இதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது அண்ட் அதுக்கான ரீசன் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ரிலேட்டடாக நித்தி ஆயோக் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை முன்ன வச்சிருக்காங்க அண்ட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸை ரொம்பவே என்கரேஜ் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை ஒன்னு டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்சி மாடலில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரான்ச்சைசி மாடல்ன்றது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட் அசட்ஸோட ஓனர்ஷிப் என்னவோ ப்ரைவேட் கிட்ட இருக்காது ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து முக்கியமாக ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுலையும் அண்ட் பில்லிங்கை மேனேஜ் பண்ணுறதுலையும் இருக்கும் அண்ட் இந்த மாடலில் ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் டொரன் பவர் வந்து எங்கேஜாக இருக்காங்க அண்ட் அதுவே இன்னொரு மாடல் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்சி மாடல்னு பார்க்குறப்போ இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸே வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட் அசெட்ஸோட ஓனர்ஸாக இருப்பாங்க அண்ட் அதே போல் ரெவன்யூ கலெக்ஷன் அண்ட் பில்லிங் சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ இந்த மாடல்ல ஸ்டேட் ஓன்டு கவர்மெண்ட் கம்பெனிஸான டிஸ்காம்ஸோட மோனோபோலிலிருந்து பிரைவேட் பிளேயர்ஸ்க்கும் இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதனால நம்மளுக்கு எந்த டிஸ்காம்ஸோட சர்வீஸ் வேணுன்றதை நம்மளே சூஸ் பண்ற விதமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கரண்டா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு டேன்ஜெட்கோ போல சில ஸ்டேட் ஓன்டு கம்பெனிஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அண்ட் அதை இந்த ரெக்கமெண்ட் பண்ண மாடல் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா டான்ஜெட்கோ ஆர் பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட இருந்தால் நம்ம சர்வீஸை எடுத்துக்கலாம் அதாவது எப்படி டெலிகாம் சர்வீசஸ்க்கு நம்ம பிஎஸ்என்எல்லோ இல்லை ஏர்டெல்லோ இல்லை ஜியோவோ யூஸ் பண்ணுறமோ ஸோ அந்த மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் டேன்ஜெட்கோ போல மோனோபோலிலிருந்து மற்ற பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் யாரோட சர்வீஸ் வேணும்ன்றதை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல் நிதி ஆயோக் வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸை அதாவது பில்லிங்கோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் மீட்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே போல் பவர் மிஸ்யூஸும் கண்ட்ரோல் பண்ணுற விதமாக ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த என்டையர் அப்டேட்டும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிருந்தோம் அண்ட் அப்படியே சம்மரியில் இந்த அப்டேட்ன்றது எந்தெந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்குன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி பார்க்கறப்போ இந்த அப்டேட்டுன்றது டாடா பவர் அதானி டிரான்ஸ்மிஷன் டொரென்ட் பவர் அண்ட் அதே போல் ஐஎஸ் என்ற கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் அண்ட் ஒருவேளை இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அக்செப்ட் ஆச்சுன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ஒன் இயர் கூட ஆகலாம் ஆனால் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஹோப்ஸ்ல இன்னைக்கு இதோட ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாமே பாசிட்டிவாக ஆக்டாக இருந்தது ஓகே அடுத்து மோர்பன் லேப்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் மோர்பன் லெபரட்டரிஸ் கம்பெனி வந்து அவங்களோட மெடிக்கல் டிவைசஸோட பிசினஸ் புது சப்சிடரி கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கான ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து அவங்களோட மெடிக்கல் டிவைஸ் பிசினஸ் புது சப்சிடரி கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறதா சொல்லிருந்தாங்க ஸோ இது வந்து புது அப்டேட் இல்லை ஆனால் அந்த அப்டேட்டுக்கு இப்போ ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து மோர்பன் லெபரட்டரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ஒன் அப்டேட்டா இருந்தது ஓகே அடுத்து சன் சன்ஃபார்மோட அப்டேட்டை பார்க்கலாம் சன் சன்ஃபார்மா கம்பெனி வந்து செரி காஃப் டூவல்கிற ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு காஃப் சிரப்பை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த செரி காஃப் டூவை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு காஃப் சிரப்புன்றது டுவல் ஹவர்ஸ்க்குள்ளே ரிலீஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த காஃப் சிரப்பை சிக்ஸ் இயர்ஸுக்கு மேலே இருக்கிற ஏஜ் குரூப்புக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி சன்ஃபார்மா கம்பெனி வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு காஃப் சிரப்பை லான்ச் பண்ணதுன்றது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருந்தது ஸோ இதனால் இதோட ஷேர் பிரைஸும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு ஓகே அடுத்து இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் ஒரு பிளாக் டீல் நடந்திருந்தது ஸோ அதோட அப்டேட்டை பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சின்றது ஹெச்டிஎஃப்சி அதாவது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஆரம்பித்த கம்பெனின்னு சொல்லலாம் அண்ட் அப்படி இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் ஹெச்டிஎஃப்சிக்கு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சென்ட் ஸ்டேக் இருக்கு அண்ட் அதுவே ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பெர்சென்ட் ஸ்டேக் இருக்குது ஸோ அந்த டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பெர்சென்ட் ஸ்டேக்லிருந்து இன்னைக்கு அரௌண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் அதாவது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் க்ரோர் ஷேர்ஸ் மார்க்கெட்ல செல் பண்ணி ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் க்ரோர் ரைஸ் பண்ணிருக்கிறதா அப்டேட் வருது அண்ட் அவங்களோட ஷேர் செல் பண்றதுக்கான ஃபோர் பிரைஸ் வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் எயிட் செவன்டி ருபீஸா பிக்ஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அண்ட் இந்த ஃபிளோர் பிரைஸ்ன்றது நேத்தோட க்ளோசிங் பிரைஸ் கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டிஸ்கவுண்டட் பிரைஸ்னு சொல்லலாம் ஸோ இதனால இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி எய்ம்ஸியோட ஷேர் பிரைஸும் வந்து இந்த பிளாக்டீலோட ஃப்ளோர் பிரைஸ் வரைக்கும் ஃபாலோ ஆயிருந்தது ஓகே அடுத்து மேக்ஸ் ஹெல்த் கேர்லயும் இன்னைக்கு ஒரு بلاக் டீல் நடந்திருந்தது அண்ட் இந்த டீல்ல ஷேர்ஸ் செல் பண்ணது இந்த மேக்ஸ் ஹெல்த் கேரோட ப்ரோமோட்டரான KKR கேஆரோட அஃபிலியேட் கயாக் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் ஆக்சுவலி அந்த கயாக் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர்ல அரௌண்ட் செவன் ஸ்டேக் இருக்கு ஸோ அந்த 47.24% ஸ்டேக்ல இருந்து அரௌண்ட் சிக்ஸ் பாயிண்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த பிளாக் டீலில் செல் பண்ணதுக்கான இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் ரேஞ்சுன்றது அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் ருபீஸ் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ இதனால் இதோட ஷேர் ப்ரைஸும் இன்னைக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபாலோ இருந்தது அண்ட் இந்த கயாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேக் செல் பண்ணதுலேருந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி குரோர்ஸை ரேஸ் பண்ணியிருக்கிறதாக அப்டேட் பண்ணுறாங்க அண்ட் இதே போல நேற்று வந்து ஆன்டோனி வேஸ் மேனேஜ்மெண்ட்லையும் பிளாக் டீல் நடந்ததாக சொல்கிறாங்க அண்ட் அதில் லார்ஜ் பிஇ ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் இது பை பண்ணதுன்னு பார்க்குறப்போ ஓல்டு பிரிட்ஜ் கேபிட்டல் நிப்போன் ஏஎம்சி அண்ட் இது போல டாடா ஏஐஜின்னு இன்னும் சில எஃப்ஐஎஸ் வந்து வாங்கியிருக்கிறதா அப்டேட் பண்ணுறாங்க ஸோ இப்படி நேற்று ஆண்டனி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் டீல் நடந்ததுனால அதோட ஷேர் பிரைஸும் ஃபாலோ இருந்தது ஆக்சுவலாக பொதுவாக இந்த மாதிரி பிளாக் டீல் நடக்கிறப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம் அதாவது ஒருத்தவங்க செல் பண்ணுறப்போ இன்னொருத்தவங்களும் பை பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட ஷேர் பிரைஸ் ஏன் ஃபால் ஆகுதுன்ற ஒரு கேள்வி வரும் ஸோ அதுக்கு ரீசன் வந்து யார் எந்த ட்ரான்சாக்ஷனை அக்ரெசிவாக பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த போல ஷேர் பிரைஸ் ரியாக்ட் ஆகும் அதாவது ஒருத்தர் ஷேர்ஸை வந்து பை பண்ணுறது அக்ரெசிவாக பண்ணாங்கன்னா செல் பண்ணுறவங்க என்னவோ அங்கங்கே இருப்பாங்க அதாவது அதிகமான ஸ்ப்ரெட்ல இருப்பாங்க ஸோ அதனால் அதோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அது ஒருத்தர் ஷேர்ஸை வந்து அக்ரெசிவாக செல் பண்ணுறாருன்னா பை பண்றவங்க என்னவோ அங்கங்க கீழே இருப்பாங்க ஸோ அதனால அதோட ஸ்ப்ரெட்டுக்கு தகுந்தது போல அதோட ஷேர் பிரைஸ் டிகிரீஸ் ஆகும் ஓகே அடுத்த ரிலையன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் ஆக்சுவலாக ரிலையன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு மூணு அப்டேட்ஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து சோர்சஸ் கிட்ட இருந்து வருது அதாவது ரிலையன்ஸ் கம்பெனி வந்து இன்மோபிஸோட லாக் ஸ்கிரீன் கண்டென்ட் பிளாட்ஃபார்ம் ஆன கிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா ரிப்போர்ட்ஸ் வருது அண்ட் இந்த கிளான்ஸ் கம்பெனியில் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண கூகுளும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களோட அப்கமிங் கூகுள் ஜியோ ஸ்மார்ட் ஃபோனில் லாக் ஸ்க்ரீனில் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் சில ரிப்போர்ட்ஸ் என்னவோ இப்போ தான் இன்மோபி கம்பெனியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்கஷன்ஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் இதுவே சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூ வீக்ஸ்லேயே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளான்ஸில் அரௌண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து ஜியோ ப்ரீபெய்ட் பிளான்ஸ்ல டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷ் பேக் ஆஃபர் பண்ணுறதா அப்டேட் வந்திருந்தது அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வந்துட்டு இருக்கிறதுனால ரிலையன்ஸ் ரீட்டெயில் வந்து ஜியோவோட டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் இதுல ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ரீபெய்ட் பிளான்ஸ்ல டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷ் பேக் ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஆஃபர் வந்து மை ஜியோ ஆப் ஆர் அஃபிஷியல் வெப்சைட்டான ஜியோ டாட் காமில் ரீசார்ஜ் பண்ணாதான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கேஷ்பேக்ன்றது யூஸரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுன்னு சொல்கிறாங்க அண்ட் அதை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ரீசார்ஜஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் அப்டேட்டாக இருந்தது அதனால் இதோட ஷேர் பிரைஸும் நேற்று பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது அண்ட் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஜியோட கேஷ் பேக் ஆஃபர் பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல் கம்பெனிக்கு வந்து நெகட்டிவான அப்டேட்டாக இருந்தது ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல் கம்பெனி வந்து அவங்களோட ஆர்ப்பு அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கம்பெனி வந்து இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரைஸ் ஹைக்ன்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதை பற்றி மற்ற ஆப்ரேட்டர்ஸோடையும் பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி ஏர்டெல் கம்பெனியை வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதை பற்றி பேசுகிறப்போ ஜியோ என்னவோ டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறதுன்றது ஏர்டெல்லோட ப்ரைஸ் ஹைக் கனவை கழிச்ச மாதிரி இருந்தது ஸோ இதனால் நேற்று ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் பர்சன்ட்டு கீழே ஃபாலோ இருந்தது அண்ட் ரிலையன்ஸோட கடைசி அப்டேட்னு பார்க்குறப்போ சவுதி அரேம்கோ கம்பெனியோட சேர்மனான யாசிர் அல் ருமையான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இண்டிபெண்ட் டைரக்டராக வந்து அப்பாயின்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அண்ட் அந்த அப்பாயின்மென்ட்டுக்கான ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல்க்கான ஓட்டிங் வந்து நைன்டீன்த் அக்டோபர் முடியும் ஸோ இப்படி இருக்கிறப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரான தி கலிபோர்னியா ஸ்டேட் டீச்சர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்றவங்க இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங்ல யாசிர் அல் ருமையானோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க அண்ட் இப்படி இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணுறதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த யாசிர் அல் என்றவர் சவுதி அரேபியாவோட பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட கவர்னரா இருக்காரு அண்ட் அதே போல சவுதி அரப்கோலையும் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சவுதி அரேபியாவோட பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலையன்ஸ் ரீட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே போல ரிலையன்ஸோட ஜியோ பிளாட்ஃபார்ம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சவுதி அரம் கோ கம்பெனியும் ரிலையன்ஸும் வந்து ஆல்ரெடி வந்து ஈக்விட்டி டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் டீச்சர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்றவங்க இந்த யாசிர் அல் ருமியானோட அப்பாயின்மெண்ட் அகைன்ஸ்ட் அவுட் பண்றதுக்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் பர் இண்டியன் லா ஒரு கம்பெனியோட இண்டிபெண்ட் டைரக்டரா இருக்கிறவரு அந்த கம்பெனியோட பிசினஸ் பண்ற இன்னொரு கம்பெனியோட எந்த ஒரு ரோலும் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து ஆல்ரெடி என்கேஜ் பண்ணிட்டு இருக்க சவுதி அரேம்கோ கம்பெனிலையும் அண்ட் அதே போல் சவுதி அரேபியாவோட பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்லையும் இந்த யாசிர் அல் ருமியான் கீ ரோல்ஸ் இருக்கிறதுனால இவர ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இண்டிபெண்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இத பத்தி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னவோ இவரை இண்டிபெண்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு எல்லா ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸும் மீட் பண்றதா சொல்றாங்க சோ இதனால அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்றாங்களான்றத நம்ம கவனிக்கணும் சோ இந்த அன்சர்டனிட்டி அப்டேட்ன்றது இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு ஒரு நெகட்டிவான அப்டேட்டா இருந்தது ஓகே அடுத்து ஜிஎஸ்எஃப்சி அதாவது குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து கேப்ரோ லாக்டம் ஐட்டமோட இம்போர்ட்ஸுக்கு டம்பிங் டியூ இம்போஸ் பண்ண போறதா அப்டேட் வந்துட்டு இருக்கு அதாவது இந்த கேப்ரோல் ஆக்டம்ன்றது பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல யூஸ் பண்ற நைலான் சிக்ஸ் ஃபைபர்ஸ் மேனுபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த யூரோப்பியன் யூனியன் கொரியா ரஷ்யா அண்ட் இதே போல தாய்லாந்து இம்போர்ட் பண்றதுக்கான ஆன்டி டம்பிங் ட்யூட்டியை இம்போஸ் பண்றதுக்கு டைரக்டரேட் ஜென்ரல் ட்ரேட் ரெமிடிஸ்வங்க அவங்களோட ஃபைனல் பைண்டிங்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கதான் அப்டேட் பண்றாங்க வந்து ஆன்டி டம்பிங் ட்யூட்டி இம்போஸ் பண்ணாங்கன்னா இதை டொமஸ்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு பாஸ்ட் ஒன் அப்டேட்டாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த கேப்ரோ லேக்டம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எஃப்சி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த அப்டேட்டுன்றது இந்த குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்ன்ற கம்பெனிக்கு பாஸ்ட் ஒன் அப்டேட்டாக இருந்தது ஸோ இதனால் இதோட ஷேர் பிரைஸும் இன்னைக்கு பாஸ்ட் ஒரு இருந்தது ஓகே அடுத்து பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் என்ற ஐபியோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் அதோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணுற லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் கிடச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க என் நான் பர்சனலாக நாலு அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணேன் ஒரு கிடைக்கல அண்ட் 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 நீங்கள் எவ்வளோ ட்ரை உங்களுக்கு கிடைச்சதா நம்மளோட நம்மளோட கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஓகே அடுத்து ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சியோட வந்து வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஆயிருக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒன் ஜீரோ நைன் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணணுமா வீடியோ அதாவது இந்த ஆதித்யா பிர்லா லைஃப் ஏஎம்சியோட டெடிக்கேட் வீடியோ பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணலாம் டெடிகேட் வீடியோ ஆல்ரெடி பார்க்கலனா நம்ம சேனல்ல இருக்கும் கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணலாமா வேணாமான் டிசைட் பண்ணுங்க டேட்டா வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரல அதோட டேட்டா வந்ததுமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன் ஆனா இன்னைக்கு டேட்டா இன்னைக்கு நடந்த பிளாக் டீல்ஸோட டேட்டாவடா இருக்குன்றதை நீங்க கவனிக்கணும் ஓகே அடுத்து நாளைக்கு கவனிக்க போறேன் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கலாம் நிப்டியோட இம்மிடியேட் சப்போர்ட் பாக்கிறப்போ செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி பாக்கறேன் அண்ட் அது வந்து எயிட்டில பாக்கறேன் அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பாக்கிறப்போ தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டில பாக்கறேன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டில பாக்கறேன் அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிப்டியோட ஆப்ஷன் செயின் பாக்கிறப்போ கால் ஆப்ஷன் அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரைக்ல பில்டா இருக்கு அண்ட் புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது ஸோ இதை டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து நிஃப்டியோடது செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட்டீன் தௌசண்ட்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அப்படி இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்க ஈவன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு செம்மியா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்